இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் என்னதான் ஜாலியாக படம் எடுத்தாலும் கூட தன்னுடைய ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமான ஜானல் இருக்குமாறு பார்த்துக்குவார், அதில் ரொம்ப கவனமாக இருப்பார். அவருடைய முதல் படமான சென்னை 28 ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜாலி ட்ராமா, அது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகி அவருடைய திரையுலக வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றி பயணத்தை துவக்கி வச்ச அந்த ஒரு ஜானர் சென்னை 28. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே உல்டாவா சரோஜா ஒரு பக்கா ஸ்டைலிஷான த்ரில்லர்னு சொல்லலாம். ஸோ அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது. கோவா ஜாலியான ஒரு என்ன சொல்கிறது ரொமான்டிக் ஃபீல் குட் மூவி, பட் சுத்தமாக எடுபடல, ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மங்காத்தா அப்படிங்கிற ஒரு செம்ம காக்டெயில் ஆக்ஷன் த்ரில்லரை வந்து கொடுத்து அதை எல்லா ஆடியன்ஸும் கொண்டாடுற மாதிரியான ஒரு ஜானலில் எடுத்து மிரட்டி விட்டார். அந்த படம் அஜித்துக்கு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் படம், அவருடைய 50வது படம். அதே மாதிரி சூர்யா வச்சு ஹாரர் ஆக்ஷன் படம் ஒன்று பண்ணார், மாஸ் என்கிற மாசிலமணி. நம்ம கார்த்தி வச்சு ரொமான்டிக் த்ரில்லர்னு பிரியாணி படம் பண்ணார். இது எல்லாத்தை விட திடீர்னு சிம்புவை கூப்பிட்டு மாநாடு அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் டைம் லூப் படம் வந்து பண்ணார். அந்த டைம் லூப் கான்செப்டே நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு, ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுனால திரும்ப திரும்ப அந்த படத்தை பார்த்து மிகப்பெரிய வெற்றி படமாக்கினாங்க. இப்போது நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் அப்படி ஒரு இன்னொரு வித்தியாசமான ஒரு ஜானரை தமிழில் கொண்டு வர போகிறாரு, அதுவும் தளபதி 68 படத்தில். நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னா, தளபதி 68 படம் வந்து ஒரு டைம் ட்ராவல் படம். அப்பா மகன் அப்படின்னு ரெண்டு கேரக்டரில் விஜய் நடிக்கார். ஸோ ஃபியூச்சர், பாஸ்ட், ப்ரெசண்ட் இதை வச்சு வெங்கட் பிரபு அவர்கள் விளையாட போகிறாரு இந்த டைம் ட்ராவல் கான்செப்ட் மூலமாக அப்படிலாம் நமக்கு தகவல் வந்துச்சு, நாமளும் அதை ஷேர் பண்ணோம். ஆனால் இப்போ என்ன தகவல் வருது அப்படின்னா, இந்த தளபதி சிசிஆர் படம் வெறும் டைம் ட்ராவல் மட்டும் கிடையாது, ஒரு பெரிய குளோனிங் மாஃபியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்த போகிறாராம் இந்த படத்தில். ஆக்சுவலி குளோனிங் அப்படிங்கிற விஷயத்த பல ஹாலிவுட் படத்தில் பார்த்துருப்போம். தமிழில் சொல்லணும்னா 2007 வருஷம் நம்ம ஜே சூர்யாவும் தமனாவும் நடித்த வியாபாரி அப்படிங்கிற படத்தில் வந்து அந்த குளோனிங் கான்செப்ட் வச்சுருப்பாங்க. அதாவது ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தரை குளோனிங் பண்ணி ரெடி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான அந்த குளோனிங் கான்செப்டையும் தளபதி 68 படத்தில் வந்து நம்ம வெங்கட் பிரபுகள் வச்சுக்கிறோம். ஸோ டைம் ட்ராவல், குளோனிங், சயின்ஸ் ஃபிக்ஷன், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த படத்தில் சொல்ல போகிறாரு. ஸோ இப்போவே சொல்லலாம், மங்காத்தா ப்ளஸ் மாநாடு சேர்ந்தது தான் இந்த தளபதி 68 அப்படின்னு.